மருத்துவமனைக்கு வந்திருந்தார். மருத்துவமனையில் திரு செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவசர சிகிச்சை பிரிவிலே திரு செந்தில் பாலாஜி அவர்களை சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து என்னவென்று கேட்டறிந்தார். அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசினாங்க, என்ன ஆச்சு, உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியை முதல்ல கேட்டார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து, நேற்று அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வந்து என்னை சரியான முறையில் நடத்தவில்லை, என்னை வந்து மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதி முன்னிலையில் வைத்திருக்கிறார். அப்புறம் நீதிபதி அவர்கள் வந்து மருத்துவர்களிடம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலைக்கு என்ன பிரச்சனை, அவருடைய உடல்நிலை என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை கேட்டறிந்தார். கேட்டறிந்த பின்னர் வழக்கறிஞர்களுடைய வாதங்களை கேட்டார். திரு என் ஆர் இளங்கோ அவர்கள் வந்து திரு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அங்கே பல கருத்துக்களை முன்வைத்தார். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த வழக்கு, அதாவது உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு வழக்குக்காக ஒருவரை கைது செய்யும் பொழுது அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும், அவர்களுடைய உறவினர்களிடம் இந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஆனால் அப்படிப்பட்ட காரணங்கள் எதையுமே வந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. காலையிலேருந்து வீட்டிலேருந்து நைட்டு 3 மணிக்கு திடீர்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து மனித உரிமை மீறிய செயல், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான செயல், அதனால் இவரை வந்து நீங்கள் ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு முதற்கட்ட வாதத்தை வைத்தார். நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உடல்நிலை குறித்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான உடல்நிலை இருக்கிறது, உடனடியாக அவருக்கு வந்து 3 இடங்களில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு அடைப்பு வந்து 90% அளவுக்கு இருக்கிறது, மற்ற அடைப்புகள் வந்து 50% அளவில் இருக்குது, அதற்கும் மேலே இருக்குது, இவருக்கு உடனடியாக ஒரு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள்ன்ற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தோம். அதை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு வந்து உடனடியாக பெயில் கொடுக்கணுமா, இல்லை எந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு இப்போது நீதிமன்றத்திலே வந்து அந்த விசாரணை இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. இல்லை 28 வரைக்கும் ரிமாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக இப்போ, ஏன்னா அவரால் வந்து அங்கே நீதிமன்றத்துக்கு போக முடியலன்றதுனால தான் நீதிபதி இங்கே வந்திருக்காங்க. இப்போ அவருடைய கஸ்டடி பற்றி முடிவு செய்வதற்காக நீதிமன்றத்துக்கு வாங்க, இங்கே வேண்டாம், இங்கே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும், அதனால் இங்கே நம்ம அந்த ஆர்குமெண்ட்ஸை ஹேர் பண்ண வேண்டாம், நீதிமன்றத்தில் ஹேர் பண்ணுவோம் சொல்லி இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இல்லை அதுதான், அது எந்த மருத்துவமான எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எல்லாத்தையும் வந்து நீதிபதி வந்து இப்போ நீதிமன்றத்தில் முடிவு செய்வார். அமலாக்கத்துறை சரியாக நடத்தலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அவர் வந்து செந்தில் பாலை சொன்னாங்க, அதுக்கு தொடர்பான ஏதாவது வழக்கு ஏதாவது போட, இல்லை அதெல்லாம் அடுத்த கட்டம். முதலாக இப்போ வந்து எல்லார் மனதிலுமே என்ன இருக்குது அப்படின்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உடனடியாக அவருக்கு வந்து ஒரு தரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவர் இந்த உடல்நல கோளாறிலிருந்து வெளிவர வேண்டும், இது மிக மிக ஒரு ஆபத்தான ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியே வந்து அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவர் வெளிவர வேண்டும் என்பது தான் எல்லார் மனதிலுமே இப்போ இருக்குது. அவர் மீது நடவடிக்கையா, இவர் மீது நடவடிக்கையெல்லாம் அதுக்கு பிறகு தான்.